ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நாவின் சுயமலரட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான பேச்சுலர்ஸ் ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாவு குழம்பு எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு, கடாய் நல்லா காஞ்சோனே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கொஞ்சம் கடுகு, கடுகு கொஞ்சம் பொரிஞ்சோன்னே சீரகம் சேர்த்துக்கலாம், கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், கூடவே 4 பச்சை மிளகாய் சின்னதாக இந்த மாதிரி நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பல்லு பூண்டு தோல் உரித்து நசக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு கிண்ணம் எடுத்து 2 ஸ்பூன் கடல மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, 1 ஸ்பூன் இட்லி மாவு, இட்லி மாவு இல்லை தோசை மாவு எது இருந்தாலும் ஓகே. இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து 2 பேருக்கு ஏற்ற மாதிரி செய்கிறோம். இப்போது இந்த கிண்ணம் ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி விட்டுடலாம். 2 பேருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொதிக்கணுன்றதுக்காக தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து திக்காக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோன்னே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிம்பிள் அண்ட் சூப்பரான மாவு குழம்பு தயாராகிடுச்சு. இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு, ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு, அப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு அனுப்பணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து தோசை இட்லி ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். எதுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.